அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சமையல் செய்கிற மூடே இல்லை. அப்புறம் அப்பா இருக்காரு, ஏதாவது குழம்பு வச்சே ஆகணுமாச்சு. அப்போ சாப்பாட்டுக்கு எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக ரசம் வச்சிடலான்ட்டு பெரிய தக்காளி ஒன்று, முழு பூண்டு, காரத்துக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய், புதினாத்தாள். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த அடியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், முழு மிளகு இல்லைன்றதுனால நம்ம பவுட்ரு ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு தூள். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சாச்சு, இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். நம்ம பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு புளி கழுவிட்டு ஊற போட்டிருக்கோம். புளி கரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு மூணு காஞ்சி மிளகாய், இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் ரசம் பவுட்ரு. இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ரசம் கொதிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு புதினா தலை தூவி விட்டுடலாம். ரசம் ரெடி. இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் ரசமும், நேற்று கொஞ்சம் பீட்ரூட் கூட்டு செஞ்சுருந்தாங்க, அது கொஞ்சம் மீந்துடுச்சு, அது சூடு காட்டி வச்சாச்சு. இன்றைக்கி மதியம் சாப்பாடு இது தான், ரசம் ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.